தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பை தருகின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் ஆறுதல் தரும் கடவுளாய், நம் சுமைகளை தாங்கும் சுமை தாங்கியாய் இருப்பவராக இருக்கிறேன் என்று அழைப்பு தருகிறார். இந்த அழைப்பை ஏற்று இந்த மாபெரும் திருப்பலி கொண்டாட்டத்தில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். இறைவன் தரும் அருள் வரங்களை பெற்று நம் சுமைகளை தாங்கி அவர் வழியில் நடக்க ஜெபிப்போம். எனவே இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட, நம் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே
என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீ. கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13-20 முடிய. அந்நாள்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதரியின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார், உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார்,
இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிபயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கை வன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அரும் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியாருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனத்தை மாற்றினார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எதிரிகளிடையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர். காம் நாட்டில் வியத்தகு செயல்களை செய்து காட்டினர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரச்சனையில்லா வாழ்க்கையை தேடி அலைந்தானாம் ஒருவன், ஆனால் அதுவே அவனுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டதாம். பிரச்சனையில்லா வாழ்க்கையை தேடி அலைந்தானாம் ஒருவன், ஆனால் அதுவே அவனுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டதாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தள்ளாடி நடக்க ஆரம்பித்தான் ஒருவன், அவன் வாழ்க்கையில் கடன் சுமை, குடும்ப சுமை மற்றும் தீராத வியாதி, நண்பர்களுடைய துரோகம், தங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம், இவை அனைத்தையுமாய் தன் வாழ்க்கையிலே சந்தித்த அவன் ஒரு பெரிய மூட்டையாய் அவற்றை கட்டி எங்கேயாவது போய் அந்த மூட்டையை கடத்திவிடலாம், போட்டுவிடலாம் என்று அவன் நினைத்து அந்த மூட்டையை அவன் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். ஆம் அன்புக்குரியவர்களே, அவ்வாறு அவன் தள்ளாடி சென்று கொண்டிருந்த பொழுது அவன் வழியிலே கடவுளை பார்த்தானாம். பார்த்த அவன் கடவுளிடத்திலே சொன்னானாம், கடவுளே, நான் இவ்வளவு பெரிய மூட்டையை என் வாழ்க்கையிலே சுமந்து சென்று கொண்டிருக்கிறேனே, நீ இந்த மூட்டையை ஏன் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன்கிறாய், அவற்றை நீ சுமந்து கொள்ளலாமே, என்னை விடுவிக்கலாமே என்று அவன் மனம் குமுறி கட்டளையிட்டானாம். கடவுள் அவனிடத்திலே சொன்னாராம், நண்பா, நீ சொல்வது சரிதான், ஆனால் பெரும்பாலும் நான் பிறருடைய மூட்டையை சுமக்க விரும்புவதில்லை, மாறாக சுமைகளை கொடுக்கத்தான் விரும்புகின்றேன். இருப்பினும் நீ என்னை பார்த்து கேட்டுவிட்டாய், ஆகவே இதோ தூரம் தெரிகிறதே, அங்கு செல், அங்குதான் நிறைய மக்கள் செல்கிறார்கள், மூட்டைகளை சுமந்து வருகிறார்கள், அவர்கள் அங்கு சென்று அந்த இடத்திலே அவர்கள் தங்கள் மூட்டைகளை இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறி மீண்டும் ஒரு சிறிய மூட்டையை அவர்களால் எடுத்து செல்ல முடியுமோ அவற்றை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். ஆகவே உன் மூட்டையும் பெரிதாக இருக்கிறது, நான் பரிதாபப்படுகிறேன், போ மகனே என்று சொல்லி அந்த நண்பரை அனுப்பி வைத்தாராம். அவனும் சென்றான், அங்கே பெரிய பெரிய மூட்டைகளெல்லாம் இருப்பதை பார்த்தான். அவனுக்கு சற்று இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இளைப்பாறினான், மீண்டுமாய் செல்ல விரும்பினான். அங்கே சிறிய மூட்டை இருக்குமா என்று சுற்றிலும் முற்றிலும் தேடி பார்த்தானாம்.
ஆம் அன்புக்குரியவர்களே, அவனால் சிறிய மூட்டையை காணவே முடியவில்லை. அவன் சுமந்த மூட்டையை விட பெரிய பெரிய மூட்டைகள் தான் அங்கு இருப்பதை கண்டான். எனவே அவன் தடுமாறி போய் வெளியிலே வந்தான். இதோ வீட்டுக்கு வீடு வாசப்படித்தானே என்று சொல்லி அவன் ஆறுதல் அடைந்து கொண்டானாம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இவ்வாறாகத்தான் இன்றைக்கு சுமைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சில சுமைகள் நம் மீது திணிக்கப்படுகின்றன, சில சுமைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன, சில சுமைகள் அன்றாடும் நமக்கு வலுவாக மாறுகின்றது, சில சுமைகள் நாம் கேட்காமலேயே பெற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு வாழ்க்கையில் சுமைகள் இல்லாத மனிதன் இல்லை என்பதை இதன் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் காண்கின்றோம், இன்றைக்கு பல்வேறு சுமைகள் நமக்கு திணிக்கப்படுகின்றன. திணிக்கப்படும் சுமைகள் எது எது என்று கணக்கில் எடுத்து பார்த்தால், இதோ நம்மை ஆள வரும் அரசாங்கம், அரசாங்கம் மக்களை வாழ வைக்க வேண்டும், மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும், ஆனால் அவர்கள் வரி சுமையை திணிக்கின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு மக்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த வரி சுமையின் வலுவால் தாங்கள் சம்பாதித்த சம்பாதியம் போதுமானதாக இல்லை, மாறாக கப்பம் கட்ட வேண்டிய ஒரு சூழல், எதற்கெடுத்தாலும் வரி. இவ்வாறு இந்த வரி நமக்கு திணிக்கப்பட்டதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இவ்வாறு நாட்டு மக்கள் மீது நல்வாழ்வை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் நமக்கு இப்படிப்பட்ட சுமைகளை திணிக்கும் பொழுது அவற்றை நம்மால் சுமந்து செல்ல முடியவில்லை. ஒரு காலம் கட்டம் வரைக்கும் நாம் செல்கின்றோம், ஆனால் அதற்கு பிறகு தடுமாறி விடுகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பொருளாதார சுமைகள். இந்த பொருளாதார சிக்கல் ஏற்படும் பொழுது கடன் மேல் கடன், லோன் மேல் லோன். இன்றைக்கு இதோ பல்வேறு நுகர்வோர் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நமக்கு அடிக்கடி தொலைபேசிகள் வருகிறது. அவற்றில் வரும்பொழுதெல்லாம் என்ன செய்தி வருகிறது? உங்களுக்கு லோன் வேண்டுமா? நாங்கள் தருகின்றோம், நீங்கள் வாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு வருகிறது. ஏதோ இலவசமாக நமக்கு எல்லாவற்றையும் தருவது போல இந்த அழைப்புகள். இவற்றை கேட்டு ஏமாந்து பல பேர் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுக்கென அனைத்தும் இருந்தாலும் கூட இன்னும் சற்று ஆசை, இந்த ஆசையினால் மேலும் மேலும் கடன் சுமையை அதிகரித்து அதிகரித்து தங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விளம்பரங்களை எல்லாம் நாடி சென்று இவர்கள் தானாகவே இந்த சுமைகளை தங்கள் மீது வருத்தி கொள்கிறார்கள். ஆகவே குடும்பங்களில் கடன் சுமை பெருகிவிட்டது, பொருளாதார சிக்கல் அது அடிப்படை வாழ்க்கையாக மாறிவிட்டது. எவ்வளவு பணம் இருந்தாலும் அது போதாத்துறையாக மாறிவிடுவதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக குடும்ப சுமைகள். ஆம், ஒரு மனிதன், ஒரு மகள் தன் வாழ்க்கையிலே குடும்பங்களை அவள் சுமந்து கொண்டிருக்கிறாள். எப்படி இந்த சுமை அதிகரிக்கிறது? இதோ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள், ஆனால் அக்காலத்தில் எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த பெற்றோர்கள் இன்றைக்கு இரண்டு பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளைகளின் வழியாக துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் என்று இவர்கள் தானாகவே இந்த குடும்ப சுமையை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த குடும்ப சுமை எதற்காக? பெற்றது இரண்டு குழந்தைகள் தான், ஆனால் இவர்கள் சேமித்து வைக்க நினைப்பதோ அதைவிட மேலாக. அவர்கள் எதிர்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், எனவே நான் உழைப்பேன், நான் சம்பாதிப்பேன், நான் லோன் வாங்குவேன், நான் கடன் வாங்குவேன் என்று பிள்ளைகளுக்காக இவ்வாறு இவர்கள் தானே முன்வந்து சுமைகளை சுமந்து கொண்டு அவர்கள் பிற்கால வாழ்க்கையை நினைத்து இவர்கள் தங்கள் சுமைகளை அதிகரித்துக் கொள்வதை பார்க்கின்றோம். இதனால் பல குடும்பங்கள் இந்த சுமையை தாங்க முடியாமல் தற்கொலைக்கு முடிவு, இன்னும் பல்வேறு அவல நிலைகள், குடும்பங்கள் தெருக்களில் நிற்கின்ற சூழல் என்று பல சவால்கள், நெருக்கடிகள் இன்றைக்கு இருப்பதை உணர்கின்றோம்.
நான்காவதாக உறவு சுமை. ஆம், பல நேரங்களில் உறவு என்ற அடிப்படையில் பல நண்பர்களை சம்பாதிக்கின்றோம். இந்த நண்பர்கள் பெருக பெருக அதனால் இதோ பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு அடிமைத்தனங்கள், பல்வேறு விதமான போதை பழக்கங்கள் இவற்றுக்கெல்லாம் உள்ளாகி இந்த உறவுகளின் வழியாக தன் உறவை முறித்து கொண்டு தன்னிலை மறந்து ஒருவன் இதோ தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்து வாழ்ந்து அவன் சுமைகளை அதிகரித்துக் கொள்கின்ற ஒரு சூழல்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஒரு தனி மனித வாழ்க்கையில் பல்வேறு சுமைகள் நெருக்கும் பொழுது அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து வாழும்பொழுதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகான ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியை நமக்கு இயேசு ஆண்டவர் தருகின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இவ்வாறு பெரும் சுமை சூழ்ந்திருக்கிற நாம் எல்லோரும் எங்கே செல்ல வேண்டும்? நாம் செல்ல வேண்டிய இடம் இதோ மந்திரக்காரர்களையோ அல்லது நண்பர்களையோ தேடி சென்றால் இன்னும் அதிகமான சுமை பழுதான் நம் மீது திணிக்கப்படுகிறது. மாறாக நாம் நமக்கு அழைப்பு தருகின்ற நம் கடவுளிடத்தில் நாம் சென்றால் ஏன் அந்த சுமைகள் நம்மிடமிருந்து அகலாது? அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு தருகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் நான். ஆகவே அப்படிப்பட்ட கனிவையும் மனத்தாழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொண்டால் சுமைகள் உங்களுக்கு சுகங்களாக மாறும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இவற்றான் நாம் வாசிக்க கேட்டோம். மோயிசின் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்தியது என்ன? இதோ நானே உன் கடவுள், நானே இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர் நானே என்று சொல்லி நீ எகிப்து மன்னனிடம் செல், மக்களை விடுவிக்க கோரிக்கைவை, உன் வழியாக நான் பேசுவேன், அவன் உன்னை பார்த்து கேட்டால் விடுவிக்கும் கடவுள் நான் என்று அவனுக்கு உணர்த்து, நான் யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் என்று சொல், ஏனென்றால் என்றென்றைக்கும் உயிருடன் மக்களுடன் வாழும் கடவுள் நான் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான், உன்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுப்பான் என்று சொல்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இவ்வாறு மோயிசின் வழியாக ஆண்டவர் வாக்குறுதி அளித்தவாறு இன்றைக்கும் அவர் நம்மோடு வாழும் கடவுளாகத்தான் இருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு கடவுள்? அவர் நம் சுமைகளை தாங்கும் கடவுள். அவர் நம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கவலையோடு இருக்கிறோமோ, பிரச்சனையோடு இருக்கிறோமோ, மன அழுத்தத்தோடு வாழ்கிறோமோ, அந்த மன அழுத்தத்தை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டு, மகனே மகளே வா என்னிடத்தில், நான் உனக்காக காத்திருக்கிறேன், நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி அழைப்பை கொடுத்து இவ்வாறு நம் மன அழுத்தத்தை அவர் தன் அழுத்தமாய் தாங்கிக் கொண்டு நமக்கு விடுவிக்கின்றார், விடுதலை தருகின்றார், புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார். அவர் நமக்கு காட்டுகின்ற கனிவும் மனத்தாழ்மையும் நம் ஒவ்வொருவருக்கும் பக்கபலமாய் சக்தியாய் அது மாறுகின்றது. எனவே இந்த நாளில் இறைவன் நமக்கு தந்த இந்த அருமையான வசனங்களை உள்வாங்கிக் கொள்வோம். இவ்வாறு நம் வாழ்வில் என்றென்றைக்கும் அவர் ஒரு அழகான கடவுளாய், நம்மை என்றென்றைக்கும் அவர் தாங்குகின்ற கடவுளாய், உன் நரை முடி திரை வரை நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் என்று சொல்கின்றார். இவ்வாறு திருப்பாடல் 107:6 வசனத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லும் வசனம், தன் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பத்திலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் என்று இந்த இறைவசனம் அழகாக சொல்கின்றது. மேலும் எசையா புத்தகம் 63:9 வசனத்திலே சொல்லப்படுகிறது, துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பர் ஆனார், தூதரோ வான தூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார், தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார், பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, இவ்வாறு நம்மை தூக்கி சுமக்கும் கடவுள்தான் நம் கடவுள். எனவே இந்த நாளில் நாம் அவரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம், சரணடைவோம். அந்த ஆண்டவர் நம் கவலைகள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து நமக்கு வாழ்வளிப்பார்.
வாழ்வளிக்கும் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு நாம் கேட்கின்ற அனைத்துக்கும் அவர் செவி கொடுக்கின்றார், நம் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார் என் நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையின் தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திருத்தந்தை ஆயர்கள், அருள் பணியாரர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையரர் அனைவரும் இறையாட்சியை பரப்ப வார்த்தையாலும் வாழ்வாலும் சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர் என்ற இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நீதியுள்ளவர்களாகவும் எளிமையுள்ளவர்களாகவும் வாழ்ந்து மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் ஊனமுற்றவர் மீது பரிவு காட்டி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவரே இறைவா, பல்வேறு நோயினால் வாடும் நோயாளிகளை உமது இரக்கத்தால் கழுவி குணப்படுத்தி அவர்கள் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதல் அளிக்கும் இறைவா, மணிப்பூரில் நடக்கும் மத கலவரம் முடிவு பெறவும் அங்கு அமைதி நிலவவும் மக்கள் அனைவரும் மன அமைதியுடன் தம் அன்றாட வாழ்க்கையை துவங்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் அன்பு தெய்வமே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் தேவைகளை உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நினைவு திருப்பலியின் வழியாய் நிறைவேற்றுமை மன்றாடுகிறோம். ஆமேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உமக்குடன் ஏற்பாயின் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உமக்குடன் ஏற்பாயின் இறைவா, பலியனையனை நான் தருகின்றே, பலியனையனை நான் தருகின்றே, பதமலர் பணிந்து வருகின்ற மலர் பணிந்து வருகின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காது, அருள் புவிதனில் நிறைவாது, உழைப்பின் தனி இது உனக்காது, உன் அருள் புவிதனில் நிறைவாது, படைத்தவர் கரங்களில் மகிழ்வாது, படைத்தவர் கரங்களில் மகிழ்வாது, படைப்பினில் சிறந்ததை தருகின்ற சிறந்ததை தருகின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையே உவ
சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும் உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி குறிடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையிலே பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே இறைவா, வானகத் தூதர்கள் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே நீ தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும்
இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அழைத்து ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உலக சமாதானத்திற்காகவும் மணிப்பூர் மக்களுக்காக மன்றாடவும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் வாழ்வின் சுமைகளை தாங்கும் சுமை தாங்கி, இவரே நம் ஒவ்வொருவருக்கும் கனிவையும் மனத்தாழ்ச்சியும் கொடுத்து அவற்றை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டி நம் சுமைகளை சுகங்களாக்கி கொள்ள வழிகாட்டிய கடவுள் இவர். இவரின் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எழுதி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமே. சுமை சுமந்து சோர்ந்திரு போரே, என்னிடம் எல்லோரும் பாருங்கள்,
ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம் சுமைகளை எல்லாம் இறக்கி நம் ஆண்டவர் தரும் இலைப்பாறுதலை பெற்று வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. தாயே